வணக்கம். இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று எங்களுக்கு 50,000 சினோஃபார்ம் தடுப்பூசிகள் பெற்றுக்கொண்டோம். மக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவரும் இதில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு ஊசியை பெற்றுக்கொள்கிறார்கள். 30 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் கடைகளில் பணியாற்றுவோர், சந்தைகளில் பணியாற்றுவோர், போக்குவரத்தில் ஈடுபடுவோர் மற்றும் முக்கியமாக முச்சக்கர வண்டி சாரதிகள் அவர்கள் 30 வயதுக்கு குறைவாக இருந்தாலும் முன்வந்து தடுப்பூசி பெற்றுக்கொள்ளலாம். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு அருகில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், முக்கியமாக முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் அருகில் உள்ள நிலையங்களில் வந்து தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் வீடுகளில் இருப்போர், அதாவது பயணம் செய்ய முடியாமல் வீட்டில் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களும் நாங்கள் ஒரு தொலைபேசி இலக்கத்தை அறிவித்துள்ளோம். அந்த இலக்கத்துக்கு காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு தங்கள் பதிவுகளை மேற்கொண்டால் நாங்கள் வீடுகளுக்கும் வந்து தடுப்பூசியை ஏற்றுவோம். ஏற்கனவே வீடுகளுக்கு அல்லது முதியோர் இல்லங்களுக்கு சென்று தடுப்பூசி ஏற்றும் திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 4 முதியோர் இல்லங்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி இலக்கம் வந்து 0212285933 0212285933 இதுக்கு காலை 9 மணிக்கும் 4 மணிக்கும் இடையிலே தொடர்பு கொண்டு பதிவை மேற்கொண்டால் உங்கள் வீடுகளுக்கும் வந்து நாங்கள் காலக்கிரமத்தில் வந்து தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தடுப்பூசி முக்கியமாக வந்து பாதுகாப்பானது. இலங்கையில் உள்ள அநேகமான மாவட்டங்களில் தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கு. மிகவும் பக்க விளைவு குறைந்த ஒரு ஊசி, பாதுகாப்பானது. இம்முறை வடகிழக்கு மாவட்டத்தில், வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள அநேகமான மாவட்டங்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே அச்சமின்றி இந்த பாதுகாப்பான தடுப்பூசியை பெற்று மாவட்டத்தில் கொரோனா பரவலை வந்து கட்டுப்படுத்துவதற்கு மக்கள் முன்வர வேண்டும். முக்கியமாக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது பாதைகள் திறக்கப்பட்டு மக்கள் நடமாட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் கொரோனா தொற்று கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்து உள்ளது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நோய் பரம்பல் கட்டுப்பாடு வந்தது என்று மட்டும் ஒருபோது நினைத்துக் கொள்ளக்கூடாது. நேற்று கூட எங்களுக்கு 19 நோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நோய் தொற்று மீண்டும் அதிகரிக்கிறபடியால் எல்லோரும் முன் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள நிலையங்களில், ஏறத்தாழ 9 நிலையங்களில் தடுப்பூசி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக சென்ட்ரல் காலேஜ் கிளிநொச்சி, வட்டக்கச்சி மகாவித்தியாலயம், அக்கராயன் மகாவித்தியாலயம் மற்றும் தர்மபுரம் மகாவித்தியாலயம், பளை, பூநகரி, வேரவில், முழங்காவில் வைத்தியசாலைகளிலும் தடுப்பூசிகள் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் காலத்தை வீணடிக்காமல் முன்வந்து உங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளணும் என மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளலாம். 50,000 தடுப்பூசிகள் எங்களுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவற்றை நாங்கள் காலக்கிரமத்தில் போட்டு முடியக்கூடிய தேவை இருக்கிறது. ஆகவே மக்கள் பின்னடிக்காமல் முன்வந்து, ஏற்கனவே ஏராளமானவர்கள் இன்று காலையில் ஒரு நிலையங்களில் ஏராளம் மக்கள் வந்து ஊசி போட்டுக்கொண்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வீட்டில் இருப்பவர்களுடன் முன்வந்து இன்று, நாளை, மறுதினம் தொடர்ச்சியாக இந்த ஊசியை போட்டு முடிக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக திட்டம் அந்தந்த நிலையங்களில் மேற்கொள்ளப்படும். ஆகவே எல்லோரும் முன் வந்து தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வசிப்பவர்களுக்கு நாங்கள் தடுப்பூசியை போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் எந்த தயக்கமின்றி இங்கே வந்து தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக வீடுகளில் இருப்பவர்கள், அதாவது வெற்றிடன் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது பேரலைஸ்டால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் இருப்பவர்கள் வந்து எங்கள் தொடர்பு கொண்டால் இந்த சிரமம் நாங்கள் மொபைல் நடமாட தடுப்பேற்றல் திட்டம் இருக்கிறது. அதுக்குள்ளால் வந்து நாங்கள் உங்களுக்கு தடுப்பூசி பெற்றுக்கொள்வோம். நன்றி.